If the base area of a hemispherical solid is 1386 meters squared, find its total surface area. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஹெமிஸ்பியர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த ஹெமிஸ்பியரில் பேஸ் ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹெமிஸ்பியர் அப்படின்னா பாதி சர்க்கிள். ஓகேவா, இதில் பேஸ் ஏரியா அப்படின்னா இந்த இடத்துல சர்க்கிள் இருக்குல்ல, இந்த பேஸ் ஏரியா வந்துட்டு 1386. ஓகேவா, 86 மீட்டர் ஸ்கொயர். இப்போ பேஸ் ஏரியாவில் என்ன இருக்குது, ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கா, சர்க்கிளோட ஃபார்முலா என்ன, ஏரியாவுக்கு பையார் ஸ்கொயர். ஓகேவா, அப்போ பையார் ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 1386. புரிஞ்சுதான் எப்படி சொல்கிறேன்னு. ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹெமிஸ்பியரோடது ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது, 3πr². ஓகேவா, இதுவே வந்துட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 2πr² வரும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறதுனால 3πr². ஓகேவா, ஸோ இப்போ 3 × πr² பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், 1386 எழுதிக்கலாமா. ஸோ 3 × 1386 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 3 × 6 = 18, 8 = 1, அண்ட் 8 × 16 = 3, 8 = 24, 24 + 1 = 25, 5 = 2, 3 × 3 = 9, 9 + 2 = 11, 1 × 3 = 3, 3 + 1 எவ்வளோ, 4. ஸோ த ஆன்சர் இஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமஸ்பியரோட ஆன்சர் என்ன, 4158 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, புரிஞ்சுதான் இந்த சம் எப்படி போட்டிருக்கோன்னு. புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சம் புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு மென்சுரேஷனில் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.